ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இந்த ஜாப்பனீஸ் மூவி February 27, 2016 வெளியிடப்பட்டது. அதோட இந்த மூவியோட IMDB ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.3 out of 10 இருக்குது. அப்படி உங்களுக்கு ஹானா யூரி டோங்கோ மற்றும் பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் போன்ற அந்த ஜோனர்ஸ் டைப் ஆஃப் ட்ராமாஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாப்பனீஸ் மூவி பிளாக் டெவில் ஒயிட் பென்ஸ். இதில் ஒரு பேட் பாய் கேரக்டர் மற்றும் ஒரு குட் கேர்ள் மற்றும் ஒரு சூப்பர் ஜென்டிலான ஒரு பாய் கேரக்டர் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஜாப்பனீஸ் மூவியோடைய ஃபீமேல் மெயின் லீட் அக்காஹனி யூ அப்படின்ற ஒரு பொண்ணு ஸ்கூல் போகும்போது சடனாக குரோசாக்கி ஹாருட்டோ அப்படின்ற ஒரு பையன் அவளை வந்து சடனாக கிஸ் பண்ணிடுறான். ஹாருட்டோ அவகிட்ட சொல்கிறான் அவனோட பர்சனல் ஸ்லேவ் அப்படின்னும், அவன் எது சொன்னாலும் அவ கேட்டாகணும் அப்படின்னும். ஆனால் அந்த பொண்ணு அக்காஹானி யூ அவள் சொல்கிறான், இல்லை நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் ஹாருட்டோ அவளை மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த மூவியோடைய செகண்ட் மெயின் லீடுடைய என்ட்ரி நடக்குது. இங்கே சூப்பர் கூலான ஜென்டில் பாயான டாக்குமி அப்படின்றவன் அந்த யூவை பார்க்கறதுக்காக அங்கே வரான். அப்போது யூ டாக்குமியை பார்த்து கேட்குறா, நம்ம திரும்பவும் நம்மளோட போலியான அந்த ரிலேஷன்ஷிப்பை நடித்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க போறியா நடிக்க போறியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆனால் டாக்குமி சொல்கிறான், இல்லை நான் அப்படியெல்லாம் இந்த டைம் பண்ண போகிறதில்ல, நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டைம் ரியலான ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு யூவோட விரலால் அவனோட லிப்ஸை டச் பண்ணி அவள் ஸ்டார்ட் பட்டன் போல் கிளிக் பண்ணுற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இவன் எந்த ஒரு டிவைஸுமே பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இல்லை. ஆனால் அவனோட லிப்ஸை தான் அவன் அப்படி ஸ்டார்ட் பட்டன் போல் ப்ரெஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கான். அவனோட திரும்பவும் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் போல் அவன் இதை யூஸ் பண்ணியிருக்கான். யூவை வச்சு அவனே அவனோட லிப்ஸை டச் பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் அவளை கிஸ் பண்ணிடுறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியோட பிகினிங்லேயே ஒரே விதமான காம்ப்ளிகேட்டட் லவ் ட்ரையாங்கிள் சீன்ஸில் தான் இந்த மூவியே ஸ்டார்ட் ஆகுது. அக்காஹானியும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கிறப்போ அவளோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். நமக்கு காட்டப்படுது அவள் முதல் முதலாக எல்லாராலையும் கிண்டல் பண்ணப்பட்டா. தன்னுடைய லுக்ஸை தோற்றத்தை அவள் இதன் காரணமாக அவளோட மேக்கப்பரை சேஞ்ச் பண்ணுறா. அப்போது நல்லா க்ரூம் ஆகி அவள் நல்லா மேக்கப் பண்ணிட்டு அவள் ஒரு அழகான பொண்ணாக மாறிடுறா. அப்போது அவளோட சந்திப்பு ஹாருட்டோவோட நடக்குது. அந்த ஸ்கூலுடைய வைஸ் ஹெட்டாக அந்த ஹாருட்டோ இருக்கா. யூ தவறுதலாக ஒரு முறை அந்த ஹாருட்டோடைய ஹேரை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த யூவை ஹாருட்டோ தன்னோட ஸ்லீவாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை வச்சு நிறைய வேலையை செய்ய வைக்கிறான். அவளை தொல்லை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா வேலைகளையும் இதனைக்கு தொடக்கிற பெருக்கிற வேலையை கூட அவளையே செய்ய வைக்கிறான். இதனால் யூ அந்த ஹாருட்டோவை இதே காரணமாக வச்சு இதே ரீசனாக அவள் பிளாக் டெவில் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கப்புறம் இங்கே யூவோட லைஃப்பில் டாக்குமியுடைய என்ட்ரி ஆகுது. இந்த டாக்குமி கூட ஹாருட்டோவை போல் ஒன் ஆஃப் த ஹெட்டாக இருக்கான் அந்த ஸ்கூலில். ஹாருட்டோவை போல் இல்லாமல் டாக்குமி ரொம்பவே ஜென்டிலான கேரிங்கான ஒரு பையனாக இருக்கான். யூவை பொறுத்த வரைக்கும் அவள் ரொம்பவே கேரிங்காக நடந்துக்கிறான். அவளோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கவும் செய்கிறான். யூ டாக்குமி கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. யூ அவனோட நல்ல ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டா. இப்போ டாக்குமி ஹாருட்டோ ரெண்டு பேருமே அந்த ஹைஸ்கூலுடைய ரொம்ப பாப்புலரான பசங்களாக இருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாமல் எல்லாராலேயும் பிளாக் பிரின்ஸ் ஒயிட் பிரின்ஸ் பேரில் அழைக்கப்படுறாங்க. ரொம்பவே ஃபேமஸாகவும் இருக்காங்க. ஹாருட்டோ டாக்குமி இவங்க ரெண்டு பேருமே யூ மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. யூ காரணமாக ரெண்டு பேர் நடுவுலையும் பகையும் வளர்ந்துச்சு. ஆனால் ரெண்டு பேருமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க அப்பப்போ அடிச்சுக்கவும் செஞ்சாங்க. எனிமீஸ் போல் ஹாருட்டோ டாக்குமி ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் யூ விஷயத்தில் மட்டும் எனிமீஸாக மாறிடுறாங்க. டாக்குமி யூவை தனக்கு சொந்தமாக்கி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹாருட்டோ சொல்கிறான், யூ எனக்கு தான்னு. இங்கே ஹாருட்டோ யூவை கிளாஸில் கூட தொல்லை பண்ணுறான். அவளுக்கு கோட்டியாடை க்ளீன் பண்ண சொல்லி வேலை கொடுக்குறான். டாக்குமி யூவை மீட் பண்ணி அவன் சொல்கிறான், இந்த டைம் அவன் நடிக்கலை, நிஜமாகவே அவளை விரும்புகிறதாக அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு யூ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ஏன்னா டாக்குமி போல் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அவளை போல் ஒரு ஆவரேஜான நார்மல் பொண்ணை எப்படி விரும்புகிறான் அப்படின்னு. யூ கோட்டியாடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அங்கே ஹாருட்டோ வரான். அங்கே அவளுக்கு அவன் ஸ்கூலுடைய ஒட்டுமொத்த க்ளீனிங் ஒர்க்கை கொடுக்குறான். அவளுக்கு இன்னும் நிறைய ஒர்க்கை கொடுக்குறான். அந்த ஸ்கூலில் ஸ்பெசிஃபிக்காக 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க யூவை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்லையே ரொம்பவே பாப்புலரான 2 பாய்ஸுமே யூ பின்னாடி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு.
அதனால் அவங்க மூணு பேருமே யூக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. யூக்கு சரியான பாடம் புகட்டினா மட்டும்தான் அவள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிரின்ஸை விட்டு விலகுவா அப்படின்னு அவங்க தோணுது. ஆனால் அவங்களோட அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த இடத்துக்கு ஹாருட்டோ சரியான நேரத்துக்கு வந்து யூவை காப்பாற்றிடுறான். இதன் காரணமாக யூ மனசில் ஹாருட்டோவை பற்றி நல்ல ஒப்பீனியன் உண்டாகுது. அவளுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் உண்டாகுது. ஹாருட்டோ பியானோ வாசிக்கிறான். அதை ஹாருட்டோ போல் ஒரு பையன் செய்ய மாட்டானே அப்படின்னு யூ நினைக்கிறா. அதோட அவன் அவ்வளோ கெட்டவன் இல்லை அப்படின்னும் அவன் நினைக்கிறா. அவள் ஸ்கூலில் படிக்கிற அதே ஸ்கூலில் படிக்கிற இன்னொரு பையன் சொல்கிறான் அந்த யூ கிட்ட ஹாருட்டோ மனசளவில் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு. அவன் ஒரு முறை முத முதலாக அந்த ஸ்கூலில் அந்த பையனை எல்லாரும் சேர்ந்து ராகிங் பண்ணி புலி பண்ணப்போ அப்போது ஹாருட்டோ தான் வந்து அவனை காப்பாற்றினான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கடுத்து யூவை பார்க்கறதுக்காக அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மைக்கோ அங்கே வரா. அந்த யூவோட ஃப்ரெண்டான மைக்கோ யூ தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டலை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. யூ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறா அவளுக்கு அவளோட பேரண்ட்ஸ் கூட இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் அவளோட பேரண்ட்ஸ் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவளால் அவங்க கூட இருக்க முடியல. அதன் காரணமாக தான் அவளுக்கு ஹாஸ்டலுடைய கன்ஃபியூஷனை ஹாரோவை பற்றின தன்னோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாள். ஆனால் அப்போ தான் அவளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை பேஸ்கெட் பால் விளையாட கூப்பிடுறாங்க. அப்படி அவங்க எல்லாருமே சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹாரோட்டோ வரான் அப்படின்னும் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறான். அப்போ தான் அந்த இடத்துக்கு டாக்குமியும் வரா. அப்போது ஹாருட்டோக்கும் டாக்குமிக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் போல் நடக்குது. டாக்குமி என்ன பெட் கட்டி விளையாடலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது ஹாருட்டோ சொல்கிறான் யூ மேலே பெட் கட்டலான்னு. அதுக்கு மீனிங் யார் தோத்துடுறாங்களோ அவங்க தானாக விலகிடணும் அப்படின்றது. ரெண்டு பேரில் யார் 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். அப்போது அந்த காம்படிஷனில் அந்த மேட்ச்சில் ஹாருட்டோ தான் ஜெயிக்கிறான். ஏன்னா அவன் தான் ரொம்பவே நல்ல பிளேயர் எல்லாரையும் விட. இதுக்கு நடுவில் யூக்கு தெரிய வருது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மைக்கோ கூட ஹாருட்டோவை விரும்புகிறான்னு. அந்த ஹாருட்டோவை மைக்கோவுக்கு யூவை விட ரொம்பவே முன்னாடிந்தே தெரிஞ்சிருக்கு. ஒரு டைம் ஹாருட்டோ அவளை தண்ணியில் முழுகிறதுலேருந்து காப்பாற்றிருக்கான். அப்போ இருந்து மைக்கோ ஹாருட்டோவை விரும்ப ஆரம்பிக்கிறான். இது தெரிஞ்சதோ யூ ரொம்பவே சோகமாக ஆயிடுறான். மைக்கோ கூட ஹாருட்டோவை விரும்புகிறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ யூ மைக்கோ கிட்ட ஹாருட்டோவை பற்றி பேச நினச்ச அந்த விஷயத்தை பேசாமையே விட்டுடுறா. இங்கே அந்த மேட்சை தோத்ததுக்கப்புறமா கூட டாக்குமி ஹாருட்டோ கிட்டே சொல்கிறான் அவன் யூவை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு. அப்போது அந்த ஹாருட்டோ டாக்குமி கிட்டே சொல்கிறான் பெட் வச்சு பேட்டில் வின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட இப்போ எதுக்கு மாற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்குமி சொல்கிறான் இல்லை அதெல்லாம் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் யூவை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக நான் விலகி போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் கூட ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கூட குறையில. அவங்க இப்போவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. டாக்குமி யூவுடைய ரொம்ப கேரிங்கான ஸ்வீட் மூமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறான். இதுக்கு நடுவில் ஹாருட்டோ கூட யூ கூட ரொமான்ஸ் பண்ண கிடச்ச எந்த ஒரு சான்ஸையுமே வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான மைக்கோ காரணமாக யூ ஹாருட்டோ மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதே காரணமாக வச்சு யூ ஹாருட்டோவியோ மைக்கோவியோ ஒன்றே சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். அப்போது அவன் ஹாருட்டோவியோ இன்வைட் பண்ணுறா கூட வர சொல்லி. அப்போது அவனும் வரான். அப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்றா சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி வழியில் போயிட்டுருக்கும்போது அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த பற்றி சொல்லிகிட்ருக்கான். அந்த இடத்துல எந்த ஒரு கப்பிள்ஸ் ஃபேரி வீல்ஸில் உட்காந்து டாப்பில் போயிட்டு அவங்க கிஸ் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் எப்பயுமே பிரிய மாட்டாங்க ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் டாக்குமிக்கும் யூவுக்கும் இடையில் ஒரு கேரிங்கான மூமெண்ட்ஸ் நடக்குது. யூ மைக்கோக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதா ஹாருக்கிட்ட போயிட்டு பேச சொல்லி அவனை ஊஞ்சல் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்ல சொல்லி கூப்பிட சொல்கிறான். அப்போது ஹாருட்டோ கிட்ட போய் அந்த மைக்கோ சொன்னதும் அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. மைக்கோ கூப்பிட்றதுனால ஹாருட்டோ அவ கூட போக சம்மதிச்சான். இப்போது இங்கே யூ கூட டாக்குமி மட்டும்தான் இருக்கான். டாக்குமி யூ கிட்ட அவளுக்காக இருக்கிற தன்னோட லவ் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறான். ஆனால் யூ இப்போது ஹாப்பியாக இல்லை. ஏன்னா அவள் மைக்கோவை அந்த ஹாருட்டோ கூட அனுப்பிட்டதுனால. டாக்குமியோ யூவோ பழைய இடத்துக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா கூட அங்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலை. டாக்குமி அங்கே யூவை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவளுக்காக ஜூஸ் கொண்டு வர போகிறான். அப்போது அந்த இடத்துக்கு யூவை பார்க்குறதுக்காக ஹாருட்டோ வரான். அந்த யூவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். யூ ஹாருட்டோ கிட்ட கேட்குறா அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு. அதுக்கு அந்த ஹாருட்டோ அவளை ஃபேரி வீல்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான்.
அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு டாக்குமே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யூ இல்லை. அப்போது அந்த இடத்துக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வராங்க. மைக்கோ கூட அப்போது அங்கே வரா. டாக்குமி மைக்கோ கிட்டே கேட்குறான், நீ ஹருடோ கூட போகலையான்னு. மைக்கோ சொல்கிற, இல்லைன்னு. அப்புறமா அங்கே யூவும் ஹருடோவும் கூட ரெண்டு பேருமே கூட இல்லை. அப்போது அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஃபேரி வீல்ஸில் பார்க்கும்போது அங்கே யூவோ ஹாருட்டோவோ ரெண்டு பேருமே கப்புசாக அந்த ட்ரிப் போயிட்டு வர்றாங்க. டாக்குமி ஹாருட்டோவை யூ கூட ஒன்றா பார்த்துட்டு அவன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவன் யூ கிட்டே கேட்குறான், இவ்வளோ நேரம் நீங்கள் ஒன்றா தான் இருந்தீங்களான்னு. அதுக்கு யூ உடனே அவள் போய் சொல்லிடுறான், இல்லை நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ தான் அந்த டாக்குமிக்கு எல்லாமே ஒவ்வொன்றா புரிய வருது. அப்போது அந்த டாக்குமி அவன் தனக்கு தானே சொல்லிக்கிறான், அப்படி யூவோ ஹாருட்டோவோ ஏற்கனவே டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே நமக்கு ஸ்டோரியில் சின்ன வயசில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸை காட்டும்போது அந்த குருசோக்கி ஹாருட்டோவும் அந்த டாக்குமியோ ரெண்டு பேருமே டீனேஜில் மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்பவே க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே யூ அந்த ஹாருட்டோவை நினச்சி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு பியானோவை அவள் வாசிச்சிட்ருக்கா. அப்போது ஹாருட்டோ அங்கே வரான். யூ கூட சேர்ந்து அவனும் பியானோ வாசிக்கிறான். இப்போது யூ கிட்ட அந்த ஹாருட்டோ சொல்கிறான், அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு. இப்போது அவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். யூ இதை கேட்டுட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் சேடாகவும் ஆகிறான். அப்புறம் அவன் எதுக்கு அந்த மாதிரி அவன் சொல்கிறான்னு அவனை கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், இப்போது அவனுக்கு அந்த வஞ்சம் தீர்க்க வேண்டிய எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை, இப்போ அவன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆயிட்டானோ ரொம்ப திருப்தியாக ஆயிட்டானோ அவன் சொல்கிறான். யூ இதை கேட்டுட்டு ஹாருட்டோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கும் போதே அவன் அழுகுறா. இந்த பொண்ணு அவளோட சுதந்திரத்தை விட அடிமையாக இருக்கிறது தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு போல. அவள் அதுக்கப்புறம் அழுவறத அதோட நிறுத்தலை, இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. இதை பற்றி தொடர்ந்து அவள் பல நாளைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹாருட்டோ கூட தனக்கு தானே ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். எல்லாருக்கும் அவனோட இந்த சேஞ்ச் அவங்களுக்கு தெரியுது. இங்கே டாக்குமி யூவை நோட்டீஸ் பண்ணுறான். அவள் ஏன் இப்போலாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு அவன் கேட்குறான். அப்போது அந்த யூ சொல்கிறா, அவள் சொல்கிறா அவளுக்கும் ஹாருட்டோக்கோ நடுவில் இருந்த அந்த கான் முடிஞ்சு போச்சு, இது காரணமாக அவள் ஹாப்பியாக இப்போ இருக்கா அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. ஆனால் அவளோட ஃபேஸ் அவளோட உண்மையான ஸ்டேட்டஸை சொல்லிடுது, அவள் இப்போ ஹாப்பியாக இல்லைன்னு. இங்கே யூவும் ஹாருட்டோ ரெண்டு பேருமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க. யூ மைக்கோ கூட பேசணும் அப்படின்னு அவளை கூப்பிடுறா. மைக்கோ கிட்ட அந்த யூ சொல்கிறா, இப்போது ஹாருட்டோவை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு. நேற்று தான் இதை ஆக்சுவலாக அவள் ரியலைஸ் பண்ணான் அப்படின்னும் அவள் மைக்கோ கிட்ட சொல்லி அவள் சாரி கேட்குறா. மைக்கோ ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததுனால ஒரு பையன் காரணமாக அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் கெடுத்துக்க விரும்பலை. அவள் ஒரு மெச்சூர்டான ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டான். அதனால் யூ கூட அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவள் கண்டினியூ பண்ணுறான். யூவோட மனசுலேருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அவள் ஃபீல் பண்ணான். இங்கே இன்னொரு இடத்துல டாக்குமியோ ஹாருட்டோவோ ரெண்டு பேரும் பாஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்காங்க. அப்போது அந்த டாக்குமி ஹாருட்டோ கிட்டே கேட்குறான், யூவை விட்டு விலகிக்கிறதுக்கு அவன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறான். அப்போது அவன் கேட்குறான், நீ எனக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போது அந்த டாக்குமி சொல்கிறான், எப்போவுமே அடிக்கடி நமக்குள்ளே இப்படி நடக்குது, எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சா உனக்கும் அவங்களையே பிடிக்குது, நீ எனக்காக விட்டு கொடுத்துடுற, இந்த மாதிரி எப்போவுமே நமக்குள்ளே நடக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அந்த டாக்குமி சொல்கிறான், என் மேலே கருணை காட்டுறியா, என்னை ஒரு எதிரியாக நீ பார்க்கணும், நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பேட்டில் வின் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ பின்வாங்கிட்ட அப்படின்னு அந்த டாக்குமி ஹாருட்டோ கிட்டே சொல்கிறான். டாக்குமி இது காரணமாக தான் யூ கிட்ட அந்த ஹாருட்டோ முத முதலாக அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதப்போ அதுக்கப்புறமா கூட அந்த டாக்குமி ஹியூவை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். டாக்குமி ஹாருட்டோவை அந்த போட்டியிலேருந்து விலகணும்னு நினைக்கல, அவன்கிட்ட வின் பண்ணி ஜெயிச்சு அந்த யூவை அவன்கிட்டருந்து பெறணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். யூ காரணமாக ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. அப்போது அவங்க ரெண்டு பேருமே பாஸ்கெட் பால் விளையாடி அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க அப்படின்னும், தோத்தவங்க அந்த போட்டியை விட்டு விலகிடணும், அது மட்டும் இல்லாமல் யூவை விட்டும் மொத்தமாக விலகிடணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது ரெண்டு பேரும் ரொம்ப இன்டென்சிவாக அவங்க பாஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்காங்க.
அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அந்த டாகுமி ஹருட்டோ கிட்ட சொல்கிறான், நீ தான் ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சில், ஏன்னா நீ தான் என்னோட ஹீரோ, நீ தான் எப்பவும் ஜெயிப்ப, இந்த வாட்டியும் நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த டாகுமி சொல்கிறான். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தான் தெரியுமே இந்த ஹருட்டோ தான் ஜெயிப்பான்னு, ஏன்னா இந்த ஹருட்டோ தான் இந்த மூவியுடைய ஹீரோவும் கூட, எப்பயுமே ஹீரோ தான் வின் பண்ணுவாங்க. டாகுமி அதுக்கப்புறமா அந்த யூ கிட்ட போகிறான். யூ கூட அவனை பார்க்கணும்னு நினச்சா, ஏன்னா அவன் கூட அவள் பிரேக்கப் பண்ணு நினச்சா, ஏன்னா இப்போ யூக்கும் கிளியராக இருக்குது அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஃபைனலாக டாகுமிக்கும் யூக்கும் பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த யூ ஓடி போகிறா ஹருட்டோவை பார்க்கறதுக்காக. அப்போது எல்லா இடத்துலையும் அந்த ஹருட்டோவை அவள் தேடி போகிறா. அப்போது ஹருட்டோ கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. அவன் அவளை ஹில் பார்க்குக்கு கூப்பிடுறான். போயிட்டுருக்கும்போது வழியில் அவளோட ஃப்ரெண்டான மைக்கோவை அவள் பார்க்குறா. அதோட அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவள் ஹில் பார்க்குக்கு போகிறான். மைக்கோ கிட்ட சொல்லிட்டு அவள் ஹில் பார்க்குக்கு போகும்போது அங்கே ஹாரட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஹார்ட்டோ அவள் சொல்கிறான், நீ 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு. நான் உன்னை 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டேன், ஆனால் நீ என் பேச்சை கேட்கல. அதுக்கு யூ சொல்கிறா, நீ உன்னோட பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்கிட்ட எப்பயோ சொல்லிட்டியே அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹருட்டோ சொல்கிறான், இல்லை நான் திரும்பவும் என்னோடய கான்ட்ராக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போது திரும்பவும் நீ என்னோடய எல்லா பேச்சையும் நீ கேட்டாகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது யூ சொல்கிறான், இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹருட்டோ ரொம்பவே சேடாக ஆயிடுறான். இப்போது யூ சொல்கிறான், அவளுக்கு ஹருட்டோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அவள் ஹருட்டோவை ஹக் பண்ணிக்கிறான். இதை கேட்டுட்டு ஹருட்டோ கூட ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இதோட இந்த மூவியோட ஹாப்பி எண்டிங் இங்கே நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி. இதில் எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் அழகான ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட இது போன்ற ஏஷியன் ட்ராமாஸ் அண்ட் மூவிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கிஃபி வர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.